ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிங்கிள் பேண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் பேஸ் பண்ண ஒரு மெத்தடில் ஒர்க் பண்ணக்கூடிய பேலன்ஸு. இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு வைப்ரேஷனோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வெயிட் வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே எடுக்கலாம். ஸோ நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரலும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு நாப் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹரிசான்டலாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஆஃப் பொசிஷன். ஸோ இது வந்து மேலே வந்து செமி மோடுன்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு அப்ராக்சிமேட் மோடுக்கு ஒரு 5 கிராம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு 3 to 4 கிராம் வரையிலேருந்து கரெக்டாக இந்த லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக கீழே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் வெயிட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபுல் வெயிட்டில் பண்ணும்போது ஃபுல் எஃபிஷியன்ஸோடு அந்தந்த ஒரு ஸ்டெம் இருக்கும். ஸோ அந்த யூனிட் எல்லாம் கரெக்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெக்கானிக்கல் யூனிட் தான். ஸோ இதெல்லாம் ஒரு குண்டூசி முனையில் எல்லாமே நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட்டு நீங்கள் கம்மியாகவோ கூடையோ டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த யூனிட் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். ஸோ கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடி ஒரு சர்வீஸ் நீங்கள் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து செமி மோடில் ஒரு அப்ராக்சிமேட் வெயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே டவுன் பண்ணி ஃபுல் ஆப்ஷனில் வந்துட்டு கரெக்டான வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப் பொசிஷன், கீழே வந்து ஆன் பொசிஷன், மேலே வந்து அப்ராக்சிமேட் பொசிஷன், ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கீழே டவுன் பண்ணி ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு பல்ப் எரியும். ஸோ இந்த பல்பினோட லைட் வந்து இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸினோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கிற லைட் சோர்ஸை வந்து ஷார்ப்னஸ் பண்ணி இந்த லாங் ஸ்டெம் இருக்கு இல்லையா, இதில் வந்து கீழே இந்த இடத்துல தெரியுதுல ஒயிட் கலர் ரிங் மாதிரி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்கேலிங் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேல் வழியாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லென்ஸ் என்னென்னா இந்த இடத்துல கிடைக்கிற லைட் சோர்ஸை மறுபடியும் ப்ராட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே இமேஜாக கொண்டு வந்துடும். ஸோ அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரிஷமில் வந்து டைரெக்ஷன் மாற்றி இந்த ஒரு ப்ரிஷம் வழியை வந்து, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரிஷம் வழியை வந்து, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இங்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 9 கிராமுக்கு மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வரும். ஸோ இதில் வந்து இந்த 1, 2, 3, 3.5 அந்த 7 டிஜிட் இருக்கும். 7 டிஜிட்டில் இந்த இடத்துல ஒரு சின்ன கமா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கமா மாதிரி. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கிராமு, ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் மில்லி கிராமு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கிராமு, 10 கிராமு, 100 கிராமு. ஸோ மூணுக்கும் வந்து மூணு நாப் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ வந்து 1 கிராம் அப் டு 9 வரையில் மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மறுபடி 0 வந்துடும். ஸோ அதே போல் இது 10 கிராமு. ஓகேவா, அதே போல் இது வந்து 100 கிராம். ஸோ 100 கிராமில் 1 மட்டும்தான் வரும், 2 வராது. இது வந்து 100, 100, இது 99, இது வரலாம் கரெக்டாக நம்ம வந்து ஆக்கி, அதாவது 200 கிராம் ஆக்சுவலி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்த்தோம்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து மில்லிகிராம் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா டேரிங் ஆப்ஷன். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு சில நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணோடனே 0 நிற்காது. ஸோ அதுக்காக டேரிங் ஆப்ஷனுக்காக இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது 2 நாபு, 1 மில்லிகிராம் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, 1 வந்து 0 டேருக்காக. ஃப்ரண்ட்டில் 3 நாபு, இது வந்து எதுக்குன்னா இதுக்காக ஜஸ்ட்டு டிஜிட்ஸை செட் பண்ணுறதுக்காக. இது வந்துட்டு ஆன் ஆஃப் பர்பஸ்க்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நாபை வந்துட்டு கீழே டவுன் பண்ணணும். கீழே டவுன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் சம்திங் இந்த ரீடிங் வந்து கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும். அப்படி வர வராட்டாலும் பிரச்சனை கிடையாது, பட் மெயினாக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஒரு சின்ன சிம்பல் போட்டிருப்பாங்க, அந்த சிம்பிளும் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேனோட 00 கரெக்டாக கோயின்சைட் ஆகியிருக்கணும், அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் சிம்பிளும் இதனோட டிஜிட்டல் டிஸ்பிளே 00 கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்கணும். அப்படி ஒரு வேளை ஸ்டேபிளாக நிற்கல அப்படின்னா இந்த 1 லெவலிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அதுக்கு இந்த கீழே பாட்டமில் இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரைட் சைடில் இந்த லாஸ்ட் நாப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது லைட்டாக வேரி ஆகும்.
அப்படிங்க பார்த்துங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன், இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துங்க. ஸோ இதுபோல் அந்த நாப்பை வேரி பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த பிளாக் கலர் மார்க் ஈக்குவல்ட்டாக இந்த ஜீரோ வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்று பார்த்தீங்கன்னா தான் அந்த கிளியர் இமேஜ் கிடைக்கும். நீங்கள் ஒன் சைடாக நின்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியாது. ஸோ இப்போ தான் இந்த பிரைட்னஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்ஸும் ஜீரோ ஜீரோவில் இருக்கணும், இன்க்ளூடிங் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவும் இருக்குண்டு. டிஜிட்டல் டிஸ்பிளேல ஏதாவது ஒரு வேரியேஷன் வந்து அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற நாப் அட்ஜஸ்ட் பண்ணி, ரைட் சைடு நாப் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு பேப்பர் வெயிட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பேப்பர் வெயிட் எடுக்கும்போது இங்கே பார்த்துங்க, இந்த போல் இது போல் வந்து ஒரு பாஸ் ஷேப்பில் மடிச்சுக்கணும், ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சாம்பிள் வந்து ஸ்பில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வால் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இந்த பேப்பரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த பேனுக்கு இந்த பேனோட இன்னரில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. ஸோ அவுட்டரில் போச்சு அப்படின்னா வெயிட் வந்து கரெக்டாக மெஷர் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த பேப்பர் வெயிட் வைக்கணும், வச்சுட்டு அதே போல் இந்த டோரை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் 34-35 இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது. ஸோ 34-35 இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வைக்கிற வெயிட்டு கொஞ்சம் முன்னப்பட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஹோல் இந்த நீடில் வந்து கரெக்டாக ஹோல் டிஜிட்டில் வந்து நிற்கும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை, அடிச்சுனால நீங்கள் சாம்பிள் மட்டும் டேரெக்டாக எடுத்துக்கலாம். பட் இது மாதிரி இன்பிட்வீன் கேப்பில் இருந்தது அப்படின்னா இந்த ரைட் சைட் டிஜிட்டுக்குலாம் லாஸ்ட் டிஜிட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டிஜிட் மூவ் ஆகும். இப்படி இது இன்க்ரீஸ் பண்ண இதில் டிஜிட்டல் டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா அதனோட லோயர் வேல்யூ என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 60 வைக்கும்போது கரெக்டாக இந்த பிளாக் கலர் மார்ஜ் வந்து 34 கரெக்டாக வந்து நின்றுது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். இது நோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளாக நீங்கள் என்ன அடிஷனல் என்ன சாம்பிள் போட போகிறீங்களோ அந்த சாம்பிளோட வேல்யூவை நோட் அடிஷ்னலாக ஆட் பண்ணி, இப்போ நான் ஒரு 5 கிராம் இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ கூட 5 கிராம் ஆட் பண்ண அப்படின்னா கூட்டணும் அப்படின்னா 5.3460 வரணும். ஸோ இப்போ இந்த 5 செட் பண்ணிவிட்டேன். ஹண்ட்ரட்ஸில் எதுவுமே இல்லை, 0 டென்ஸில் 0 ஒன்ஸ்லேயும் வந்து 5 மார்க் செட் பண்ணால் போதும்.